சார், உங்க மனநலம் இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க வெளியாகிட்டு திருப்பி நான் போட போறது இல்ல. அதை மட்டும் பிளவ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த மட்டும் பிளவ் அந்த காட்சியை மட்டும் பிளவ் பண்ணுறது. ஏன் பிளவ் பண்ணுறேன் அப்படின்னு முதல் தான் சொன்னேன். ஏன் பிளவ் பண்ண சொன்னேன், ஏன்னா இசை யார் மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு தான் என்னோட ஐடியா. நான் யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன். என் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு பேசி சந்தோஷப்படுத்த எனக்கு பிடிக்கும். அதுதான் நான், அதான் மகிழ். நான் இப்படி இருந்து பழகிட்டேன், எனக்கு தெரில. ஆனால் நானே என்னையே அறியாமல் நான் ஒரு ஆள் வருத்தப்பட வச்சிருக்கேன்னு சொன்னால், அதுவும் ஒரு சின்ன பேபி விஷயத்தில் வருத்தப்படுறேன்னு சொன்னால், அந்த பேர் நம்மளுக்கு வேணாம் வருது, தேவையில்லை அந்த மாதிரிலாம். அதுக்காக ஆனால் என்னன்னா, இப்போ நான் அதை எடுத்தா கூட அதை பிளர் ஆக்குறேன்னா, நான் இல்லை அந்த பேபி பற்றி பேசலை அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் பொய்யாயிரும். நான் அதை பற்றி தான் பேசியிருக்கேன் சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் ஒன்று இருக்குது, அது எனக்கு புரியுது. நான் அதனால தான் வந்து சரி எடுக்கவே அப்படி விட்டுறலாம். ஏன்னா அதை நான் பற்றி நான் தான் பேசவே இல்லையா, நான் தான் செய்யவே இல்லையா, எதுக்கு நான் வந்து அவங்க வந்து நான் இந்த மாதிரி அதை பிளர் பண்ணணும் அப்படின்னு நானும் என்னையே கேட்டுட்டு நாட்கள்லாம் இருக்குது. சும்மா இல்லை, ஒரு மூணு நாலு நாள் நானும் யோசிச்சிருந்தேன் எடுத்துடலாமா. ஆனால் நம்ம எடுத்துட்டோம்னா அவங்கள பற்றி பேசுன மாதிரி சொன்னது உண்மையாக, அவங்க சொன்னது உண்மையாகிடும். ஆக்சுவலி அந்த மாதிரி நம்ம யோசிச்சு கூட செஞ்சது இல்லையா அப்படின்னு நான் மைண்ட் ஓட்டி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பட்டினு பிளர் பண்ணி விட்டேன், எடுத்துட்டேன்னா அதை, அது என்ன ஆயிரும்னா அவங்க சொன்ன மாதிரி ஆயிருமே அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் ஒரு ஃபாதரோட ஒரு அப்பாவோட மனசு பிள்ளைக்கு பிள்ளை மேலே வச்சுக்கிற அந்த பாசத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது எனக்கு ரொம்ப நல்லா புரியும். எனக்கு புரியும்னே எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால் அந்த பாசத்துக்கு அந்த 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 விஷயத்துக்கு வந்து மரியாதை கொடுத்து நான் ஐம் ரியலி வாண்ட் டு டூ திஸ். நான் உண்மையாலுமே பிளவ் பண்ணுறேன். அதுக்காக அந்த பிளவ் பண்ணுறதுக்காக நம்ம கைங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய எல்லா ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க, எனக்காக வந்து நிற்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் நானே அதை நான் பிளவ் பண்ண போகிறேன். அதை பிளவ் பண்ணுறது மூலயமா வந்து எங்கடா மற்றவங்களுக்கு நான் ஃபேராக இல்லாமல் ஆயிருப்போது, அதனால் அவங்கக்கிட்டேயும் ஒரு ஃபோன், ஒரு சின்ன கால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு. பட் எல்லாருமே எல்லாம் சோஃபா யாருமே என்னை வந்து அந்த பதிலுக்கு சொல்லலை. இன்னும் ரெண்டு மூணு பேர் கால் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்களாம் கால் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த கட்டத்தெலாம் பிளவ் பண்ணி விட்டேன். நான் அதுக்கப்புறம் ஐ திங்க் யூ வில் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுலாம் என்ன ஆகுனா, என்னது அண்டர்ஸ்டாண்ட் தட் என்னது யார் யாரெல்லாம் வந்து மன வருத்தப்பட்டாங்க. பிகாஸ் நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, உண்மையா இல்லையா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மன வருத்தம் இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இது சாதாரண பாட்டாக பார்த்தா பாட்டு இல்லை, இது பர்சனலாக பார்த்தா பர்சனல், அவ்வளோதான். நான் பாட்டாக பார்க்குறவங்களுக்கு நான் ஓகே அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்க எனக்கு வந்து ஓகே பிரச்சனை மாதிரி நீ பாட்டாக வைப்பீங்கன்னு. இதை பாட்டு இல்லை பர்சனலாக பார்க்குறவங்க ஓகே பர்சனலாக பார்க்குற மாதிரி எனக்கு சரிப்பட்டு வரல, நீ என்ன பண்ணிடு ரிமூவ் இட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிமூவ் இட். ஸோ ஐம் கான் டூ திஸ். அண்ட் ரொம்ப நன்றி உங்கள் அனைவரையும், உயிர் உள்ளவரை மறக்க முடியாத அளவுக்கு இந்த பாட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்க. நானே ஐ டோன் ஹவு டு தேங்க் யூ காயில், அது நன்றிகள் மட்டுமே சொல்ல முடியும் என்னால், என்ன சொல்லணும் தெரில. பட் டெஃபினெட்லி ஐ ஒன்ட் குவிட் டூயிங் சாங். அடுத்தது பாட்டுலாம் வரும்போது நிறைய பாட்டு வந்துட்டு இருக்குது, நிறைய விஷயம் செய்கிறோம், நிறைய பண்ணிகிட்ருக்கோம், படம்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், ட்ராமாலாம் இருக்குது, கல்யாணம் அதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய்க்கிற பாட்டு பண்ணுமா? இங்கே நான் என்ன பண்ணுறேன், நடுவில் வேர்ஸ் மட்டும் பாட்டா, நடுவில் வேர்ஸ் மட்டும் பாடுறேன், நடுவில் மட்டும். அண்ட் கேஎம்ஜி கிட்டு ட்ரை டு மேக் அ பிட்டு, அந்த பிட்டு மேல மெட்டு போட்டு கேட்டு கெட்ட பாட்டை கேட்டு முட்டி மோதி கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு பாட வந்த நம்பி வந்த நாலு பேர் போன சிங்கப்பூர், கிறுக்கு பிடிச்சு போய் பழைய வாழ்க்கை மருந்து ஆடுற நல்ல வேணு வேஷ போட்டு நெஞ்ச தூக்கி நடக்கிற, உன்னை கதை சொல்லவா உன்னை பத்தி சொல்லவா, பழகி போன பாவத்துக்கு பொழைச்சி போட, கை கிட்ட உன்னை பத்தி கேட்டு பாக்குறேன், ஓமான கப்பல் ஏறி மத்த நாடு போச்சுடா, நான் சொல்ல வந்த வார்த்தைகள்லாம் டேக் நோட் பிரதர், சொல்லாத வார்த்தை விகடகவிகள் ஃபார் எவர், பொய்கள் சொல்லும் வாய்களுக்கு போஜனங்கள் கிடையாது, பொய் இல்லை பிறந்து பொய் இல்லை வளர்ந்த உன்னை கேள்வி, நல்ல சாவு கிடையாது நாசமத்து போவடா, சிங்கம் சிங்கல் பாராடா பண்ணி கூட்டம் நீங்களா இதான். ஸோ இந்த மாதிரி ரஜினிகாந்த்லாம் நான் இன்டேட் பண்ணியிருக்கிறேன் சிங்கம் சிங்கல்னு சொல்லி. ஸோ அதனால அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹிடன் டீடைல் ஒன்று இருக்குது உள்ள. இப்ப பிளவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், நீங்கள் எல்லாரும் எனக்காக அந்த ஏன்னா ட்ரெண்டிங் நம்பர் ஒன் வர்றது பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும். எனக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஒருவேளை வந்தால் நல்லாயிருக்கும், வரலன்னா பரவாயில்ல, ஆனால் வந்தால் ஜோக்காக இருக்குமேனு ஃபீல் பண்ணுது.
கொஞ்சம் அப்படியே உங்க கைங்கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க தெரிஞ்சவங்க மலை கலச்சிருந்த மாதிரி ரைட் தான் பிரச்சனை இல்லை சும்மா பையன் தெங்கோலா இனி இது இந்தியா சத்துள்ள சுதா பிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடுத்து அவங்க பார்க்க வைங்க பார்க்க வச்சு அவங்க கைங்கிடலாம் சொல்லி ஒரு மாதிரியா இதை நீங்க என்ன சொன்னா சிம்பிளா பச்சையா சொன்னனா இதை ப்ரொமோட் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லாம சொல்றேன் வச்சுக்கீங்களேன் ஸோ அந்த மாதிரி நீங்க பாருங்க எப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்ப என்னது ஒரு மாதிரியா போட்டீங்கன்னா அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மைண்ட்ல இருக்குது. நீங்க பாருங்க எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒருவேளை அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா பிராம இருந்துருங்க அவ்வளோ சொல்ல முடியும் வழக்கமாக சொல்றது தான் அதுதான் கதை. ஸோ பார்ப்போம் ஒருவேளை எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி வந்து நான் என்னது ஐம் ஷோவிங் ஒன் பையா ஹியா சங்கர் அப்படி தான் இருக்கணும் அது நம்ம பையா தானே ஏகன்சி வந்தவன் சங்கர் தான் சொல்கிறான். ஸோ அதுதான் கதை வேற எதுவும் எந்த ஒரு கதையும் இல்லை இதில் இதெல்லாமே இதோட முடிஞ்சிடும் இதோட நிறுத்திடும் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி என்னை தரக்குறவா பேசி என்னை வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி என்னை வந்து செத்தரா மகேன் அப்படின்லாம் பேர் பேருக்கு மென்ஷன் பண்ற அளவுக்கு நான் யாருக்கு துரோகம் பண்ணலைங்க. என்னங்க இது அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டோம் யாரும் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிற மாதிரி எழுதிட்டு